ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு உமா கிச்சன். நீங்களும் உங்கள் குடும்பமும் வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம உமா கிச்சனில் பார்க்க போகிறது ஃபேஸ் க்ரீம். இது மூணு பொருள் வச்சு தான் நம்ம இந்த ஃபேஸ் க்ரீம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். செய்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம இந்த ஃபேஸ் க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 15 days நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டோன்னா வீக்லி 3 times நம்ம யூஸ் பண்ணால் போதும். நைட்டு படுக்கும்போது நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் நம்ம நார்மல் வாட்டர்லேயோ இல்லை வெதுவெதுப்பான தண்ணியிலையோ நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது நம்ம முகத்தில் இருக்கிற அந்த கரும் புள்ளிகள், அப்புறம் ரொம்ப வெயில் எல்லாம் போய் டல்லாக இருக்கிற ஃபேஸ், அப்புறம் இப்போ பனிகாலம் அது கூட அப்படியே வெடிப்பு அதெல்லாம் இருக்கும், அது எல்லாமே நீங்கிடும். பருக்களும் வராது. நம்மளோட ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கெல்லாம் எங்கள் மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாதவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ஃபேஸ் க்ரீம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த ஃபேஸ் க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம இப்போ பார்த்துக்கலாம். அதுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம ஆலிவ் விதை எடுத்திருக்கோம். இந்த ஆலிவ் விதை வந்து முகத்தில் இருக்கிற பருக்கள் வராது, அந்த டாட் சர்க்கிள் எல்லாமே போயிடும். அப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஷைனிங்காக ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நம்ம இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் நம்ம 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் இந்த ஆலிவ் விதை வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த பாத்திரத்தை வச்சுட்டோம். இது நல்லா வெந்து வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அது கலரே மாறிடுச்சு பாருங்கள். அதோட அந்த தண்ணி வந்து கொஞ்சம் அப்படியே நல்லா ஜெல்லி மாதிரி வரும். அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துருச்சு, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா அது தெரியும், அந்த கொல கொலான்னு நல்லா ஜெல்லி மாதிரி இருக்கும். அப்படி வந்தோடனே அதுவும் நம்ம எடுத்து பார்த்தா நல்லா வெந்திருக்கும் ஆலி விதை. சரி, இப்போ பாருங்கள் நல்லா ஆற வச்சிட்டோம். அங்கே பாருங்கள் எப்படி ஜெல்லி மாதிரி வருது. சரி, நம்ம இப்போது மிக்சி ஜாரில் இதை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்து வடிகட்டி எடுத்துக்கலாம். அதில் நம்ம இந்த ஆலிவ் விதை அரைச்சி வச்சோம்ல, அதை ஊற்றி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா ஜெல்லி மாதிரி வருது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா வடிகட்டிட்டோம். இந்த சக்கை எடுத்து போட்டுடலாம். இப்போ பாருங்கள் இந்த அளவு நம்மளுக்கு அது வடிகட்டினதுலேருந்து வந்திருக்கு. அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம இதில் கற்றாழை எடுத்திருக்கோம். எங்கள் வீட்டில் அந்த செடி இருக்கிறதுனால நான் அதை எடுத்துக்கிட்டேன். உங்கள் கிட்டே இல்லைன்னா இந்த கற்றாழை ஜெல் இருந்தால் நீங்கள் அது 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை கட் பண்ணோடனே அதில் எல்லோ கலராக அந்த ஒரு லிக்விட் வரும், அதை வடிச்சிடணும். வடிச்சிட்டு அப்புறம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம இந்த கற்றாழையை அப்படியே கட் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிற தோலெல்லாம் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு சைடு இருக்கிற தோலை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் நம்ம மேலே இருக்கிற தோலை அப்படியே எடுத்துட்டோம். இப்போ அதில் இருக்கிற அந்த ஜெல்லை மட்டும் அப்படியே எடுத்துடலாம். ஸ்பூனில் வச்சு எடுத்தாலே வந்துடும். இந்த அளவு பீஸ் போதும். நம்ம வந்து கற்றாழை ஜெல் இருந்தால் நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு போதும். அவ்வளோதான், அதில் இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்தளவு வந்துருச்சு. நம்ம ஒரு பவுலில் போட்டுக்கலாம் அதை. இப்போ அந்த கற்றாழை ஜெல்லை நம்ம வந்து நல்லா கையிலையே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா மசிச்சு விட்டுறலாம். நல்லா கையில் மசிச்சு விட்டுட்டு நம்மளுக்கு கற்றாழை ஜெல் கிடச்சிருச்சு.
இப்போ அடுத்தது வந்து நம்ம ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் நம்ம இந்த ஆலிவ் இதை அந்த ஜெல் எடுத்து அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற இந்த ஆலிவ் ஜெல் வந்து ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் நம்ம தேவைப்படும்போது அதை எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு, இப்போ இது வந்து கற்றாழை ஜெல் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்தது இதில் விட்டமின் டேப்லெட் ஒன்று எடுத்துக்கலாம். இது மெடிக்கல் ஷாப்பில் நம்மளுக்கு கிடைக்கும். 1 டேப்லெட் எடுத்தால் போதும். இந்த விட்டமின் ஈனால் நம்ம ஸ்கின் வந்து நல்லா அந்த கரும்புள்ளிகள் அகற்றப்படும். நல்ல பிரைட்டாக ஃபேஸாக இருக்கிறதுக்கு இந்த விட்டமின் இ டேப்லெட் நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இதை நம்ம ஒரு சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற அந்த லிக்விடை அப்படியே அதில் விட்டுட்டு விட்டமின் இ டேப்லெட் 1 அதில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சூப்பராக நம்மளுக்கு இந்த ஃபேஸ் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ நம்ம ஃபேஸில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நான் கையிலையே அப்ளை பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் போல் இந்த லிக்விட் எடுத்துட்டு நல்ல ஒரு 20 செகண்ட் நல்லா மசாஜ் பண்ணி விட்டுறணும். அதை நைட்டு நம்ம படுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம இதை போட்டு கொஞ்சம் ஒரு 20 செகண்ட் நம்ம நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தூங்க போயிடலாம். அப்புறம் காலையில் நம்ம எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். நார்மல் வாட்டராக இருந்தால் சரி, இல்லாட்டி இந்த வார்ம் வாட்டராக இருந்தால் கூட போதும். அதுலேயே நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணால் நம்மளோட ஃபேஸே நல்லா பிரைட்டாக, நல்லா ஸ்மூத்தாக, ஷைனிங்காக, ஒயிட்டாக, அந்த பிளாக் சர்க்கிள்ஸ் அதெல்லாமே போயிடும். பருக்களும் வராது. ரொம்ப அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. வீக்லி 3 டைம்ஸ் இது யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்கள் ஃபேஸே நல்ல சூப்பராக ஆயிரும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம 1 டைம் ப்ரிப்பேர் பண்ண இந்த ஃபேஸ் க்ரீம் 15 டேஸ் வச்சுக்கலாம். நம்ம வீக்லி 3 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மீதி இருக்கிற இந்த ஆலிவ் ஜெல்லை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாட்டிலில் ஊற்றி இது நம்ம இந்த க்ரீம் தீர்ந்த உடனே திருப்பி நம்ம இந்த க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அந்த ஆலிவ் ஜெல்லை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 டைம் ப்ரிப்பேர் பண்ண இந்த ஃபேஸ் க்ரீம் நம்மளுக்கு 15 டேஸ்க்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.